பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு பன்னீர் டிஷ் தான் செய்ய போகிறோம். இது வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்னா, ஸ்பெஷலி வந்து கர்டு முந்திரி பால். இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி தனியாக வச்சுக்கலாம். இது கூட ஒரு மசாலா வந்து செய்ய போகிறோம். இந்த மசாலா தான் வந்து இந்த டேஸ்ட் கொடுக்கும். அதாவதுன்னா ஜீரகம், மிளகு, தனியாக எடுத்துக்கலாம், ஏலக்காய், வரமிளகாய், இந்த அஞ்சையும் லைட்டாக நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பன்னீர் ஹண்டிக்கு 3 வரமிளகாய், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 3. இதை வந்து என்னென்னா, இந்த மசாலாக்குன்னே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இது பொடி பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே வறுபட்டுருச்சு, ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதான் வந்து பன்னீர் ஹண்டிக்கு உரிய மசாலா. நம்ம பன்னீர் ஹண்டிக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பட்டர் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு சீரகம் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 15 முந்திரி பால் ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்குறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் தயிர், அதாவது 50 ml அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். அடுத்தது என்னென்னா, இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். மீதி வச்சுன்னா நீங்கள் அடுத்த இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த மசாலாவும் தேவையில்ல, அதாவது கரம் மசாலா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்டு, இது கூட முந்திரி நம்ம அரைச்சிட்டோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி வந்து என்னென்னா, சப்பாத்தி, நான், குல்ச்சா, ரோட்டி, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கர்டும் முந்திரியும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர், இதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவி பார்க்குறப்பே கொஞ்சம் நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும், சாப்பிட்றப்போ அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஸ்பெஷலி வந்து என்னென்னா, இந்த ஸ்பைஸ் மசாலா பண்ணுற பார்த்திங்களா, அதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துட்டு இதை ஆட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர், ஏலக்காய், மிளகு, அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்டு நம்ம கேஷ்யூ நட் போட்டிருக்கிறோம், அப்போனா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு வந்து என்னென்னா, கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையிலேயே நம்ம தக்காளி, கேப்சிகம், அது வந்து ஆப்ஷனல் தான், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு வந்து லைட்டாக பத்தாமல் இருக்குது, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் வந்து நம்ம பேன் வச்சுருக்குறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் வந்து ஒரு ஸ்லைஸ் மாதிரி இருந்தாலே போதும், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கிறோம், இஞ்சி வந்து நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், 1 தக்காளி, இதை அப்படியே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து என்ன, ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. இஞ்சி, பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா ஆயிலில் வந்து நல்லா வதங்கிட்டாலே போதும். குடமிளகாயும் என்னென்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வதக்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டும் சரி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 3-4 பேர் அளவுக்கு தான் நம்ம செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு வந்து கிரேவி வேணும்னா கர்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க, மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் ஜாஸ்தி. அவ்வளோதான், சுவையான பன்னீர் ஹண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான பன்னீர் ஹண்டி ரெடி. பன்னீர் ஹண்டி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க, இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும்.
சப்பாத்தி நானுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.